இனிமையாய் வாழ இயற்கையை நாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன். வணக்கம் நண்பர்களே, புற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு சில அறிகுறிகளை நாம் கண்டுக்காமல் விடுவதும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. சமீப காலமாகவே வாயில் புற்றுநோய் வருவது அதிகரித்து வருகிறது. வாயில் புண் ஏற்படுவது கூட வாய் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். வாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி காண்போம். வாருங்கள். வாயில் ஏற்படும் புண்கள் குணமாகாமல் 10 நாட்களுக்கு மேல் நீடிக்கும். வாயில் இருந்து இரத்த கசிவு ஏற்படும். வாயின் உட்புறத்தில் வெள்ளை அல்லது சிவப்பு நிற புள்ளிகள் ஏற்படும். நாக்கின் அடியில் சிறு கட்டிகள் மற்றும் வாயின் மேற்புறத்தில் புண்கள் உண்டாகும். கன்னங்கள் மற்றும் பற்களின் ஈறுகளில் வீக்கம் ஏற்படும். வாயை சுத்தமாக வைத்துக் கொள்வது எப்படி? வாயை சுத்தமாக வைத்துக் கொள்ள தினமும் 2 கப் கிரீன் டீ குடிக்க வேண்டும். இதனால் புத்துணர்ச்சியுடன் கூடிய சுவாசம் கிடைப்பதுடன் வாயும் சுத்தமாகும். தினமும் அளவோடு பாலாடை கட்டியை சாப்பிட்டு வந்தால் பற்களில் உள்ள எனாமலுக்கு தேவையான சத்து கிடைப்பதுடன் பற்களின் உறுதி அதிகரிக்கும். அடிக்கடி கேரட் சாப்பிட்டு வருவதன் மூலம் பற்களில் உள்ள அழுக்குகள் நீக்கப்பட்டு வாயின் மேற்புறமும் சுத்தமாக்கப்படுகிறது. இதனால் வயிற்றுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. புதினா இலைகளை அடிக்கடி வாயில் போட்டு வென்று வந்தால் அது வாயின் சுவாசத்தை நறுமணமாக்கி வாயை சுத்தமாக்க உதவுகிறது. தினமும் பால் குடித்து வந்தால் அதில் உள்ள கால்சியம் பற்கள் சீறுகள் மற்றும் எலும்புகளுக்கு அதிக பாதுகாப்பு அளிக்கிறது. வாயின் ஆரோக்கியம் குறித்து கவனிக்க வேண்டியவை: வாய் நாற்றம் ஏற்படுவது வாயில் உள்ள குறைபாடுகளை மட்டும் குறிப்பது கிடையாது. அது தொண்டை வயிறு போன்றவற்றில் ஏற்படும் கோளாறுகள் மற்றும் நீரிழிவு நோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம். தினமும் 2 முறை பற்களை மென்மையாக துலக்க வேண்டும். இதனால் பற்களின் இடுக்குகளில் உள்ள பாக்டீரியாக்கள் பற்களின் எனாமல்களை பாதிப்பதை தடுக்கலாம். தினமும் அடிக்கடி வாயை சுத்தமான நீரால் கொப்பளிக்க வேண்டும். மேலும் நாக்கின் மேலும் கீழும் நன்றாக சுத்தம் செய்வது அவசியம். வருடத்தின் 2 முறைகள் பற்களை பரிசோதனை செய்ய வேண்டும். குறிப்பு: பற்களின் ஈறுகள் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை பெற்று பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன்.